தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி அறிவிப்பு. பசில் ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையில் வெறுமையாகும் பல்பொருள் அங்காடிகள். எரிபொருள் விநியோகம் வளமைக்கு திரும்பும் வரை அரசு ஊழியர்களின் வேலை மற்றும் கல்வி நடவடிக்கை தொடர்பில் புதிய திட்டம். அனைத்து பிரச்சினைகளுக்கும் சர்வகட்சி அரசாங்கமே ஒரே தீர்வு. ஆபத்தில் கொழும்பு மாவட்டம். மாணவர்களுக்கு ஆகஸ்ட் டிசம்பர் தவணை விடுமுறைகள் இல்லை. உணவு நெருக்கடி குறித்து ஆராய நிமல் லான்சா தலைமையில் குழு. பரீட்சை ஆணையாளர் நாயகம் முன்வைத்துள்ள கோரிக்கை. முதியங்கனை விரகாரைக்கு அருகில் உள்ள வீடொன்றில் தீப்பரவல். பொடி லசிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். பிரகீத் எக்னலிகோட வழக்கு 9 ராணுவ புலனாய்வு அதிகாரிகளும் பிணையில் விடுதலை. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் முக்கிய உத்தரவு ஒன்றை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ளார். அதன்படி தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கையிருப்பில் உள்ள எரிபொருளை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் விநியோகிக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இன்று முற்பகல் இடம்பெற்ற பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயு விநியோகம் மற்றும் இறக்குமதி தொடர்பான விசேட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் நிதியமைச்சர் மத்திய வங்கியுடன் இணைந்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் ஒத்துழைப்புடன் போதிய அளவு எரிபொருளை கோருவதற்கு வசதி அளித்தது. நாணய கடிதங்களை திறக்க திட்டம் வகுக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை. எரிபொருள் விநியோகத்தின் போது பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நிரப்பு நிலையங்களில் தனியார் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் பாடசாலை போக்குவரத்து வாகனங்களுக்கு போலீசாரின் கண்காணிப்பில் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். ஏனைய அத்தியாவசிய சேவைகளுக்காக தெரிவு செய்யப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொடர்ச்சியாக எரிபொருள் வழங்குவதற்காக இராணுவத்தினர், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது இதுவரை தெரியவில்லை. ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்னரும் அவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் உள்ள அலுமாரிகள் வெறுமையாக உள்ளதாக கூறப்படுகின்றது. உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு அலுமாரிகள் வெறுமையாக உள்ளதாக தெரிய வருகின்றது. எரிபொருள் நெருக்கடியால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்தியாவினால் வழங்கப்படும் யூரியா உரம் எதிர்வரும் 6ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார். எதிர்வரும் திங்கட்கிழமை 20ஆம் தேதி முதல் 2 வார காலம் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் பாடசாலை மாணவர்களுக்கும் 2 வார கால இணையவழி கற்றல் முறையை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சும் அரசு நிர்வாக அமைச்சும் இதற்கான பிரத்யேக சுற்று நிறுவனத்தினை வெளியிட்டுள்ளன. அதற்கமைய எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரசு அலுவலக பணிகள் மற்றும் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளை 2 வாரங்களுக்கு ஆன்லைன் மூலம் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் வளமைக்கு திரும்பும் வரை 2 வார காலத்திற்கு இந்த வேலை திட்டம் நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. வங்கிகள், மருத்துவம், எரிபொருள் விநியோகம், உணவுப் பொருள் விநியோகம் உட்பட அத்தியாவசிய சேவைகள் வளமை போல் இயங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தை உடனடியாக நிறுவினால் தற்போது நிலவும் அனைத்து பிரச்சினைகளையும் குறுகிய காலத்தில் தீர்க்க முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார்.
டெங்கு தொற்று மற்றும் நுழம்பு பெருக்கம் அதிகரித்து வருவதால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்ய பயன்படுத்துமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2020 31,000 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தனர். ஆனால் கடந்த 6 மாதங்களில் 25,000 மேற்பட்டோர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேல் மாகாணத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது மொத்த தொகையில் 40%. கொழும்பு மாவட்டம் அதிக ஆபத்தில் உள்ளது என்பது ரகசியம் அல்ல என்றும் மருத்துவர் கொலபாகே குறிப்பிட்டார். எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான தவணை விடுமுறைகளை வழங்காதிருக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய குறித்த காலப்பகுதியில் விடுமுறையின்றி கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பரீட்சைகள் நடைபெறும் நாட்களில் மாத்திரம் பரீட்சைக்கு தோற்றாத மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்குமாறு நிரப்பு நிலைய உரிமையாளர்களிடம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMG தர்மசேன கோரிக்கை விடுத்துள்ளார். சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. இந்த நிலையில் விடைத்தாள்களை வெற்றிகரமாக மதிப்பீடு செய்வதற்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதியும் மதிப்பீட்டு கடமைகளில் ஈடுபடுவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பதுளை முதியங்கன விகாரைக்கு அருகில் உள்ள வீடொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பதுளை தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விற்பனைக்காக கொள்வனவு செய்து கொண்டு வரப்பட்ட பட்டாசு தொகை குறித்த வீட்டில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் உட்பட பல உயர் அதிகாரிகளுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டின் பேரில் பொடி லசி என அழைக்கப்படும் அரு மாகந்தி ஜனித் மதுசங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று காலி மேல் நீதிமன்ற நீதிபதி காவிந்தியா நாணயக்கார முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. ஹெரோயின் மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருந்தமை மற்றும் கொலை குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு பூசா சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த வேளையில் 2020 June 26 சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் பிணை கோரிக்கையை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி அவருக்கு 50,000 ரூபாய் ரொக்க பிணையும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணையும் வழங்கினார். இதனையடுத்து வழக்கு எதிர்வரும் 2023 January 31 ஒத்திவைக்கப்பட்டது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலி கடத்தப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகளான 9 ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கும் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது மூவர் அடங்கிய கொழும்பு விசேட நீல் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் குறித்த வழக்கின் சாட்சியாளரை எதிர்வரும் 23 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதாயம் உத்தரவிட்டுள்ளது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலி கூட கடந்த 2010 January 24 அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 தினங்களுக்கு முன்னர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.